இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்மளுடைய மொபைல் வாட்ஸ்அப்லேருந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மெசேஜை சென்ட் பண்ணும்பொழுது அந்த வாய்ஸ் மெசேஜோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி நம்மளால் சென்ட் பண்ண முடியும். நம்மளுடைய மொபைலில் இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு வாய்ஸ் மெசேஜை சேஞ்ச் பண்ணி நான் சென்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரெக்கார்ட் பட்டன் அழுத்தி நான் எனக்கான வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வாய்ஸ் நோட்டை நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய வாய்ஸில் ஒரு வாய்ஸ் மெசேஜை கிரியேட் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக்கை நம்மளுடைய மொபைலில் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். இதில் எந்த ஒரு அப்ளிகேஷன் வேணாலும் நம்ம இந்த ட்ரிக்குக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். என்னுடைய மொபைலில் வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இனிஷியல் இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு நிறைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது ரோபோட், மேல், ஃபீமேல், கிட்ஸ் இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் இந்த அப்ளிகேஷனில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதாது, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்மளால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி வாய்ஸ் மெசேஜை சென்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய மொபைலில் ரீசன்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண அப்ளிகேஷன்லாம் இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இதில் வாட்ஸ்அப் அண்டு வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இரண்டு அப்ளிகேஷனையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் இன் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா வாட்ஸ்அப் நமக்கு இந்த இடத்துல மேலே வந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வியூ அப்படின்ற இந்த ஆப்ஷன் நம்ம இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா மொபைல்லையுமே இருக்குது. ஸோ உங்களுடைய மொபைலில் இந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியும். உங்களுடைய மொபைலில் இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த அப்ளிகேஷனில் ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்கும். இந்த மைக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன வாய்ஸ் மெசேஜில் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு பேசுகிறேன். ஹலோ நண்பா, பேசி முடிச்சுட்டு ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நிறைய வாய்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ்லாம் நமக்கு ப்ளே ஆகும். ஹலோ நண்பா. ஹலோ நண்பா. ஹலோ நண்பா. இதில் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அந்த மைக் ஐக்கான் இருக்கும். அந்த மைக் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இழுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ கீழே இருக்கக்கூடிய வாய்ஸை ப்ளே பண்ணி டைரெக்டாக நம்மளால் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் மைக் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த வாய்ஸை ப்ளே பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணோன்னா அந்த வாய்ஸ் நோட் நமக்கு சென்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் இந்த சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் வாய்ஸ் மெசேஜோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்